ஹலோ, ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேங்க. COVID-19 முதல் அலையை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வெளிநாடுகளில் நிறைய பேர் இறந்து போனாங்க, நம்ம ரொம்ப பயந்து அவங்களுக்காகலாம் ஜோம் பண்ணோம். ரெண்டாவது அலை நம்ம இந்தியாவிலே வந்துச்சு, டெல்டா வேவ் அப்படின்னு சொல்லி அது வந்துச்சு. அது ஒரு பெரிய பாதிப்பை நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே உண்டாச்சு, நிறைய மரணங்கள். நான் கூட போன வாரங்களில் ஒரு நாள் இப்படி சொல்லிட்டு இருந்தேன், ஒருவேளை லாக்டவுன் முடிஞ்சு நம்ம போகும்போது நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இறந்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நான் ஒரு சின்ன கேள்வி தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப சின்ன வயசு இறந்து போயிட்டு தான் கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. சரி போகட்டும், இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டெல்டா ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மூன்றாவது அலையை குறித்து சொல்கிறாங்க. அது தீவிரமாக இருக்கும், அதில் மரணங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. அதுலேயும் இன்னொரு விஷயம், நாலாவது அலை என்று சொல்லி ஒன்று இருக்கிறதாகவும் நிறைய அறிஞர்கள் சொல்கிறாங்க. 2019 வருஷம் யோவேல் 1 அதிகாரத்தில் 4 கூட்ட வெட்டுக்கிளைகளை குறித்து நான் பைபிளில் வாசித்து அதை குறித்து நான் பேசியிருந்தேன். அந்த முதல் கூட்டம் ஒரு அழிவை கொண்டு வரும், அது விட்டது 2வது கூட்டம், அது விட்டது 3வது கூட்டம், அது விட்டது 4வது கூட்ட வெட்டுக்கிளைகள் அழிக்கும். இப்படி ஒரே இடத்துல தொடர்ந்து அழிவு வரும்போது அதுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ இந்த 4 வேவையும் இந்த 4 வெட்டுக்கிளை கூட்டத்தையும் கொஞ்சம் இப்படி இப்படி பார்த்தா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குதுங்க. சரி, எனியோ இன்றைக்கி 2வது அலைக்கு தப்பித்து நீங்களும் நானும் நான் வீடியோ போடுறதுக்கும் நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கும் கடவுள் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அடுத்தால என்ன செய்ய போகுதுன்னு நமக்கு தெரிலங்க, அதனால் சந்தோஷமாக இருப்போங்க, எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எல்லாரு கூடயும் சமாதானமாக இருப்போம், முடிஞ்ச வரைக்கும் சமாதானமாக இருப்போம். அவங்க சமாதானம் ஆகிட்டாங்க, சமாதானம் ஆகிக்கொள்வோம், சமாதானம் ஆகிறதுக்கு நம்ம ரெடியாகிருவோம். 2வது ஒரு விஷயம், மனம் திரும்புவோங்க, கடவுளை நம்ம தேடுவோங்க, கடவுள்கிட்ட சமாதானமாகவும். அவர் நீங்கள் ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லி எதிர்பார்த்து தான் இந்த பூமியில் உங்களை பிறக்க வைத்திருக்கிறார். அது என்னன்னு கண்டுபிடிச்சி எப்படியாவது செஞ்சு அவரோட சமாதானமாயிட்டோம்னா ஒரு நாள் அவரை சந்திக்க வேண்டியது வருங்க. அப்போது அவரோடு கூட சமாதானமாக சந்தோஷமாக அந்த பரலோகத்தில் நம்ம இருக்க முடியும். ப்ரைஸ் தி லார்ட்.